கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்றோம். We have entered the season of Christmas, the season of Advent, வருகையின் காலங்கள். இந்த வருகையின் காலம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு, a lot of celebrations around us. அப்படி இருக்கின்ற பொழுது திருமறை இந்த காலகட்டத்தை மிக அழகாக வர்ணிக்கின்றது. நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு பகுதியிலிருந்து சில உண்மைகளை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். லூக்கா முதலாம் அதிகாரம் 38-45 வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, மேரி இஸ் மீட்டிங் எலிசபெத். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாவும் முழுக்கு முனிவர் யோவானுடைய தாயாகிய எலிசபெத்தும் சந்தித்துக் கொள்கின்ற இந்த நிகழ்வு நம் அனைவருக்குமே தெரியும். இந்த நிகழ்வு நமக்கு மூன்று முக்கியமான இந்த காலகட்டத்திற்குரிய சிந்தனைகளை தருகின்றது. முதலாவது, ஹவு இஸ் த சீசன் ஆஃப் அட்வென்ட், அல்ல சீசன் ஆஃப் கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று எண்ணுகின்ற பொழுது 40-41 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகின்றது. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியரால் நிரப்பப்பட்டு என்று பார்க்கின்றோம். The first thing is season of Christmas or season of Advent is a season with purposes. நோக்கத்தை உடைய காலம்தான் இந்த அட்வென்ட் காலங்கள், வருகையின் காலங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் கண்டிப்பாக ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். இந்த உலகத்திற்கின்ற அத்தனை நபர்கள் மேலேயும் கடவுள் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இங்கேயும் நாம் பார்க்கின்ற பொழுது கூட இந்த இருவர் மேலே கடவுள் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை கடவுள் நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார் எப்பொழுது இவருடைய சந்திப்பின் பொழுது. அதே வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருகையின் காலங்களிலே திஸ் இஸ் எ சீசன் ஃபில்ட் வித் பர்பசஸ். அந்த நோக்கங்களை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் எந்த நோக்கத்திற்காக என்னோடு கூட பேசுகிறார், கடவுள் எந்த நோக்கத்திற்காக என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சீர்த்துக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிகாஸ் தி சீசன் இஸ் எ சீசன் ஆஃப் பர்பசஸ். இரண்டாவது, நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், இட் இஸ் எ சீசன் ஆஃப் ப்ராமிசஸ், வாக்குறுதியின் காலம். லூக்கா 1:45 இவ்வாறு சொல்லுகின்றது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள். இட் இஸ் எ சீசன் ஃபில்ட் வித் ப்ராமிசஸ் என்று நாம் பார்க்கின்றோம். வாக்குறுதிகள் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதை போலவேதான் மரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கொடுக்கிறார். இரண்டு பேருக்கும் கடவுள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்னவென்று சொன்னால், நீங்கள் பிள்ளை பெறுவீர்கள். யூ வில் பேர் அ சைல்டு. இரண்டு பேரும் பிள்ளை பெறுவீர்கள் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். ஆனால் எலிசபெத்தினுடைய கணவராயிருக்கின்ற சக்கரியா அந்த வாக்குறுதியிலே நம்பிக்கையற்றவராக இருக்கின்றார். மரியாவோ அந்த வாக்குறுதியை நம்புகிறார். ஆனால் கடைசியில் நடைபெறுகின்ற காரியம் என்ன? கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்களுக்குள் அந்த வாக்குறுதி நிறைவேறுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல வாக்குறுதிகளை தினந்தோறும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய காட் மார்னிங் வழியாக ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோமா என்பதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது, அட்வென்ட் இஸ் எ சீசன் ஆஃப் பர்பசஸ். இரண்டாவது, அட்வென்ட் இஸ் எ சீசன் ஆஃப் ப்ராமிசஸ். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது, அட்வென்ட் இஸ் எ சீசன் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். சாத்தியங்கள் அற்றவையை சாத்தியப்படுத்துகின்ற ஒரு காலமாகத்தான் அட்வென்ட் காலங்கள், வருகையின் காலங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். என்ன சாத்தியமற்றவை? ஒரு பக்கம் எலிசபெத் வயது முதிர்ந்தவர், மற்றொரு பக்கம் மரியா கன்னிகையாக இருக்கின்றார். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இருவருமே பிள்ளை பெறுவீர்கள். இரண்டு பேருக்குமே கடவுளுடைய வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அண்ட் தேட் இஸ் வாட் காட் கேன் டூ. காட் கேன் டூ தி இம்பாசிபிள். கடவுளாலே செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. தி இம்பாசிபிள் வில் ஆல்வேஸ் பிகம்ஸ் பாசிபிள் வென் காட் இஸ் ப்ரெசன்ட். இங்கே நடைபெறுகின்ற ஒரு காரியம் அதுதான். இந்த காலங்களும் அப்படிப்பட்டதான ஒரு காலம்தான். This season of Advent is a season full of possibilities. நாம் நினைப்போம், இது நடக்குமா என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்குமா, இந்த வேலை எனக்காக இருக்குமா என நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு கடவுள் சொல்லுகின்ற காரியம், எஸ், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. எனவே இந்த நாளிலும் கூட இந்த அட்வெண்ட் காலங்களுக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது இந்த மூன்று காரியம் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். அட்வென்ட் இஸ் அ சீசன் வித் பர்பஸ், நோக்கங்கள் உடைய ஒரு காலம். இரண்டாவது, இட் இஸ் அ சீசன் ஆஃப் ப்ராமிசஸ், வாக்குறுதிகள் உடைய ஒரு காலம். மூன்றாவது, இட் இஸ் அ சீசன் filled with possibilities, சாத்தியங்கள் நிறைந்த ஒரு காலம். கடவுள் நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.